வணக்கம் எல்பி குக் மீடியா உங்களை அன்புடன் வரவேற்கிறது இது உங்கள் கதை நிறம் கதை சொல்பவர் எல்பி நம்ம இன்னைக்கு பார்க்க போற கதையினுடைய தலைப்பின் பெயர் அங்குலிமால் அங்குலிமால் என்றால் விரல்களை மாலையாக அணிந்தவன் என்று பெயர் அவனுக்கு அந்த பெயர் எப்படி வந்தது அவனுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடந்தது என்பதை இந்த கதையில் நம்ம பார்க்கலாம் கதை சொல்ல ஆரம்பிக்கலாமா கதை கேட்க எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா ஓகே கௌதம புத்தர் வாழ்ந்த காலத்தில் ஒரு மனுஷன் இருந்தான் அவன் ரொம்ப கோபக்காரனாட்டும் வன்முறையாளனாட்டும் இருந்தான் ஏதோ ஒரு காரணத்தால் அவன் கொலைக்காரனாகி ஆயிரம் பேரை கொன்று அவங்க தலையை வெட்டுவேன்னு சபதம் எடுத்திருந்தான் அவனும் படிப்பறிவு இல்லாதவன் அதனால் எத்தனை பேரை கொன்னோ அப்படின்ட்டு என்னைக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வெட்டின அதாவது அவை கொலை செய்த மனுஷங்களுடைய கட்ட விரலை வெட்டி எடுத்துருவான் அப்படி வெட்டி எடுத்த விரல்களை எல்லாம் மாலையாக்கி கழுத்தில் அணிஞ்சிருந்தான் ஆயிரம் என்பது பெரிய எண்ணா பெரிய எண்ணிக்கை அந்த ஆயிரம் பேரை கொல்லுறதுக்கு அவனுக்கு பல ஆண்டுகள் பிடிச்சது அவன் அந்த ஊரை விட்டு வெளியே போயும் வெளியூருக்கு போய்யும் நிறைய பேரை கொண்டான் கிட்டத்தட்ட அவன் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது பேர் கொண்டுட்டான் அவனுக்கு ஒரே ஒரு ஆள் தான் இருக்கு இப்படி அவன் நிறைய கொலை செய்து அந்த விரல்களையெல்லாம் மாலையை போட்டதுனாலே அங்குலி மாலை பேர் வந்துச்சு அங்குலி மாலைன்னு என்ன அர்த்தம்னா விரல்களை மாலையாக அணிந்தவன் அப்படின்னு பேர் அதனால் அவனுடைய பேர் மறந்து போய் அவனுக்கு இந்த அங்குலி மாலுங்கிற பேரே நிரந்தரமாயிற்று அவனை பற்றின பயம் ரொம்ப அதிகமானதினால அவ இருக்கு பாதை வெறிச்சோடி கிடந்தது அந்த பாதை யாருமே பயன்படுத்த மாட்டாங்க அவை இருக்கும் தசப்பக்கம் கூட யாரும் வர மாட்டாங்க அரசர்கள் கூட அந்த பாதையில் தங்களுடைய படை செல்வதற்காக கூட பயன்படுத்துதல்னா பதடுங்க அவ்வளோ மாதிரி பயந்து போய் இருந்தாங்க ஒரு தனி மனுஷன் அந்த அரசையே நடுங்க வச்சுக்கிட்டு இருந்தான் இந்த அங்குலிமால் வந்து ராஜா பிரஜன்ஜீதாவின் ஜீதாவின் அரசனுள் இருந்தான் கௌதம புத்தரும் இந்த பிரஜன் ஜீதாவின் ராஜ்யத்தினுள் தான் இருந்தார் ஒரு நாள் இந்த ராஜ்யத்தை விட்டு வேறு ராஜ்யத்துக்கு போறதுக்காக பயணத்தை மேற்கொண்டார் கௌதம புத்தர் பயணத்தை மேற்கொள்ளும்போது ஒரு பாதையை பார்க்கறாரு அந்த பாதை ரொம்ப அழகா இருக்கு ஆனால் அது வெறிச்சோடி கிடக்கு அதனால இந்த பாதையிலே பயணம் செய்யலான்னு அந்த பாதையை தேர்ந்தெடுக்காரு அப்போது அவருடைய சீடர்கள்லாம் சொல்கிறாங்க நீங்கள் என்ன செய்கிறீங்க அங்குலி மாலை பற்றி கேள்விப்பட்டதே இல்லையா அவனுடைய சொந்த தாய் கூட அவனை வந்து பார்க்க வர்றதே இல்லை அவன் விரல்களை எல்லாம் மாலையாக போட்டிருப்பான் அவனுக்கு இப்போ ஒரே ஒரு விரல் தான் தேவைப்படுது அது தன்னுடைய சொந்த தாயா இருந்தா கூட அவங்க தலையை விட்ட தயங்காத ஆள் அதனால தான் அவனுடைய தாய் கூட அவனை வந்து பார்க்க வரதில்ல பயந்து போய் இருக்காங்க அப்படின்ட்டு சீடர்கள் சொல்கிறாங்க உடனே கௌதம புத்தர் சொல்கிறாரு நீங்கள் இதை என்கிட்ட சொல்லாமல் இருந்திருந்தா இந்த பாதையை நான் மாற்றி போயிருப்பேன் ஆனால் இப்போ அதுக்கு சாத்தியமே இல்லை ஏன்னா அந்த மனுஷனுக்கு இன்னும் ஒரே ஒரு விரல் தானே வேணும் இன்னும் ஒரே ஒரு தலை தானே வேணும் அது யாரும் கிடைக்காம எவ்வளோ எங் என்கிட்ட ஒரே ஒரு தலையும் பத்து விரல் இருக்குது இப்படி யாருமே இந்த வழியில் போகாமல் இருந்தால் அவன் எப்படி தான் தன்னுடைய சபதத்தை நிறைவேற்றுவான் நான் போகத்தான் போகிறேன் நானே போகலைன்னா வேறு யார் தான் போவா அப்படின்னுட்டு கௌதம புத்தர் சொல்கிறாரு சீடர்களால் அவர் சொல்கிறத புரிஞ்சிக்கவே முடியலை தானே போய் தன்னுடைய தலையை யாராவது மரணத்தின் வாசலில் வைப்பாங்களா அப்படின்னு சொல்றாங்க ஆனா என்ன கௌதம புத்தர் போவேன்னு சொல்லும்போது வேற வழி இல்லாம அவரை பின்தொடர்ந்து தான் போனோம் எப்போவுமே சீடர்களுக்கு கௌதம புத்தருடைய பக்கத்துல யார் நடந்து போவான்னு போட்டி இருக்கும் இன்னைக்கு தலைகீழ மறிச்சி யார் கடைசியா வாரானு அவங்களுக்குள்ள இருந்துச்சு அதனால எப்போதும் போல இல்லா இல்லாத அளவுக்கு கௌதம புத்தருக்கும் சீடர்களுக்கும் நடுவில் ஒரு பெரிய இடைவெளியே இருக்குது ரொம்ப தூரமாக கொஞ்சம் இடைவெளி ஒட்டு சீடர்கள்லாம் நடந்து வாராங்க ஆங்குலிமால் என்ன பண்ணுறான் தூரத்தில் யாரோ வாராங்கங்கிறத அறிஞ்சிக்கிட்டு அவன் தன்னுடைய கத்தியை கூறாக்கி வச்சுட்டு இருக்கான் பல நாளாட்டு அந்த பாதலை யாருமே வரலை இன்னைக்கு தூரத்துலேருந்து யாரோ வாராங்கங்கிறத பார்த்த உடனே அவன் தன்னுடைய கத்தியை எடுத்து பாறைக்கல்ல போட்டு நல்லா தேய்ச்சி தயாராக்கிட்டு இருக்கான் அவனுக்கு தன்னுடைய ஆசை அன்னைக்கு பூர்த்தியாக போகிறத நினச்சி ரொம்ப மகிழ்ந்து போயிருக்கான் ஆனால் கௌதம புத்தர் சிறிது தொலைவில் நெருங்கி வர வர அவனை அவரை அவன் பார்க்குறான் அவனால் அவருடைய அழகு அவரது அமைதி அன்பு அவரது கருணை இதெல்லாத்தையும் அவனால் பார்க்க முடியுது எந்தவித கவலையுமே இல்லாமல் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது பேரை கொன் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது பேரை கொன்ன ஒரு மனுஷன் கூட ஒரு கண் அப்படியே தயங்கி நிற்கிறான் இந்த மனுஷனை கொல்லவே கூடாது இந்த மனுஷன் உலகத்துக்கு ரொம்ப தேவை இப்படிப்பட்டவங்க தான் ரொம்ப தேவை நானும் பாவி கொலைக்காரன் ஆனாலும் இது போன்ற ஒரு அப்பாவி மனுஷனை கொல்லக்கூடிய அளவுக்கு நான் தரையிறங்க மாட்டேன் அப்படின்னு தன்னுடைய மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான் அதனால் அவன் கௌதம புத்தரை பார்த்து என்னை நோக்கி என்னை ஒரு அடி கூட நீங்கள் எடுத்து வைக்கக்கூடாது திரும்பி போங்க ஒருத்தர் கூட நான் உயிரோடு திரும்பி போக சொன்னதே கிடையாது இதுதான் முதல் முறை உங்களுக்கு வேணால் என்னை பற்றி தெரியாமல் இருக்கலாம் என் பேரே அங்குலிமால் விரல்கள் என் கழுத்தில் மாலையாக கிடக்கத பாருங்க நான் இதுவரை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது வரை கொண்டு இருக்கேன் இன்னும் ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சிங்க நீங்கள் யாருன்னு கூட நான் பா கவலைப்பட மாட்டேன் ஆனால் நீங்கள் சாதாரணமானவர் இல்லைங்கிறத மட்டும் என்னால் பார்க்க முடியுது நான் பல அரசர்கள் கூட கொண்டிருக்கேன் ஆனால் யாரிடமும் இத்தகைய அழகையும் ஜொலிப்பை நான் கண்டதே இல்லை இப்படி ஊடுருவக்கூடிய கண்கள் யாரிடமும் இருந்து நான் பார்த்ததில்லை நீங்கள் தனித்துவமானவர் தயவு செய்து நான் சொல்வதை கேளுங்கள் திரும்பி போய்விடுங்கள் உங்களை கொலை செய்ய என்னை தூண்டாதீர்கள் அப்படின்னு கத்துறாவேன் ஆனால் கௌதம புத்தர் அங்குலிமால் நீ தவற இருக்கா நான் முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே நகர்வதை நிறுத்திவிட்டேன் என்னுடைய மனம் நகர்வதை நிறுத்திய அந்த கணமே என்னோட அசைவுகள் அனைத்தும் நின்று விட்டன தான் மக்களை ஆட்டுவிக்கு என்கிட்ட எந்த ஆசையுமே கிடையாது என்னால எப்படி நகர முடியும் நான் நகர்வதில்லை நீ தான் நகர்ந்து கொண்டே இருக்கிறாய் அப்படின்னு சொல்றாரு உன்னுடைய தான் ஏகப்பட்ட ஆசை இருக்குது ஏகப்பட்ட எண்ணம் அதனால தான் நீ தூக்கத்துல கூட நகர்ந்துகிட்டே இருக்கா ஆகவே நீ தான் நிற்கணும் நான் நிற் நிறுத்த போகிறதில்ல நான் நிற்கவே மாட்டேன் ஏன்னா முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே நான் நிறுத்தி விட்டேன் நீ தான் நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறாரு அங்குலிமால் சொல்கிறான் நீங்கள் வெறும் அழகான அப்பாவி மட்டுமல்ல ஒரு தனி சினப்பானோர் கூட நான் இருந்தேன் ஆனால் ஒரு பைத்திய காரணம் கூட நான் நின்றுட்டுருக்கேன் நீங்கள் தான் நகர்ந்து வந்துட்டுருக்கீங்க ஆனால் நீங்கள் நீங்கள் நின்றுட்டு இருக்கதாட்டும் நான் நகர்ந்து கொண்டிருக்க தான் சொல்கிறீங்களே அப்படிங்கிறான் புத்தர் இது கேலி இல்லை நீ சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அங்குலிமால் என் கையில் உள்ள வாழ் சூரிய ஒளியில் பழ பழக்கதை பார்க்குறீங்களா இது விரைவில் உங்கள் தலையை வெட்டிடும் நான் சொல்வதை கேளுங்க திரும்பி போங்க அப்படின்னு கத்துறான் புத்தர் சொல்றார் என்னால் எதுவுமே செய்ய முடியாது ஒருவர் இரண்டு முறை நிற்கவே முடியாது நீ என்ன மன்னிச்சிரு எல்லாமே நின்றுட்டு காலம் நின்று விட்டது மனம் நின்றுட்டு என்ன பொறுத்தவரை எல்லாமே நின்றுட்டு முப்பது வருஷங்கமாக என்கிட்ட எந்த அசையுமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அங்குலி மாலை நெருங்கி வந்துக்கிட்டே இருக்கிறாரு இறுதியில் அவர் அவை முன்னாடி வந்து அப்படியே நிற்கிறாரு அங்குலி மால்கிட்ட நீ என் தலையை வெட்ட வருமனா வெட்டிக்க உண்மையிலே நான் உனக்காக தான் வந்தேன் ஒரே ஒரு தலை வெட்டதுக்காக நீ வருஷ கணக்கில் இருக்காங்கிற கேள்விப்பட்டேன் இது ரொம்ப அதிகம் யாராவது அவங்ககிட்ட கருணை கட்டணல்லா நான் இந்த தலையை உபயோகிக்கிறதே இல்லை இந்த உடலில் வாழ்கிறதே இல்லை என்னால் இந்த உடல் இல்லாமல் வாழ முடியும் நீ இந்த தலையை எடுத்துக்கொள் என்னுடைய விரலை வெட்டிக்க என்ன வேணாலும் செஞ்சிக்க ஆனால் இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி நான் இறக்க போக மனுஷங்கிட்ட ஒரு கடைசி ஆசையை நிறைவேற்றி வைக்கணும் என்னுடைய கடைசி ஆசையை நிறைவேற்றி வைப்பியா அப்படின்னு கேட்குறாரு ஆங்குலி உடனே சரி நான் யார் கேட்கறதை நிறைவேற்றி வைக்கிறதே இல்லை ஆனாலும் நீ மிகவும் தைரியசாலியாக இருக்கா என்னை கூட ஒரு நிமிஷம் பயமுறுத்திட்டா உன்னுடைய விருப்பம் எதுவாக இருந்தாலும் நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படிங்கிறான் உடனே புத்தரும் அவங்க பக்கத்தில் ஒரு மரத்தை காட்டி இந்த மரத்தினுடைய ஒரு கிளைய வெட்டு அப்படிங்கிறார் உடனே அங்குலிமால் அந்த கிளையை வெட்டி புத்தர்கிட்ட காட்டிட்டு நீங்கள் மறுபடியும் மறுபடியும் வித்தியாசமானவர்னு காட்டுறீங்க இது என்ன ஆசை இது அப்படின்னு கேட்குறான் உடனே புத்தரும் இது என் ஆசையினுடைய ஒரு பாதி தான் மறுபாதி நீ வெட்டின அந்த மரக்கிளைய அந்த மரத்தில் திரும்ப வை அப்படிங்கிறாரு அங்குலிமால் உடனே கடவுளே இவன் ஒரு பைத்தியக்காரனாக இருப்பானோ எப்படி ஒட்ட வைக்க முடியும் அப்படின்னு கேட்குறான் உடனே புத்தர் உன்னால் ஒட்ட வைக்க முடியாது அப்படிங்கும்போது வெட்ட உனக்கு என்ன உரிமை இருக்குது ரெண்டாவது வெட்டுவதனால நீ உன்னை மிகச்சிறந்த வீரன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா ஒரு குழந்த கூட இதை செய்தோம் உனக்கு ஏதாவது துணிச்சலும் புத்திசாலித்தனமும் இருக்கும்னா அதை நீ ஒட்ட வச்சு நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அங்குலிமால் இது முடியாத காரியம் அப்படிங்கிறான் அப்போ புத்தர் சொல்கிறாரு அப்படின்னா நீ உன்னுடைய தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது விரலை வெட்டி ஒரு மாலையை போட்டிருக்கி அந்த மாலையை எடுத்து போடு உன்னுடைய வாழையும் எரி தூர எரிஞ்சு போடு இதெல்லாம் தைரியசாலிகளுக்கானவை சாலிகளுக்கானவை தான் தங்களுடைய கோளத்தனத்தை மறைக்க உபயோகப்படுத்துவாங்க நான் உன்னை உண்மையான ஒரு வீரனை மாத்திரேன் அப்படிங்கிறாரு அங்குலிமால் சொல்கிறான் இதை என்னால் கொள்ள முடியுது நான் பார்த்ததிலேயே ரொம்ப தைரியமான மனுஷன் நீங்கள் தான் அப்படிங்கிறான் உடனாவே தன்னுடைய வாழையும் தன் கழுத்தில் இருந்த மாலையும் அப்படியே தூர எரிஞ்சுட்டு புத்தருடைய காலில் விழுந்து எனக்கு தீட்சை கொடுங்க அப்படின்னு கேட்குறான் நீங்கள் கௌதம புத்தரை தவிர வேறு யாராவும் இருக்க முடியாது நான் புத்தரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் நான் பார்த்ததில்லை ஏன் எதிரில் நிற்கிறது நீங்கள கௌதம புத்தராக தான் இருக்க முடியும் இதை என்னால் உணர முடியுது அப்படிங்கிறான் புத்தர் அங்குள்ளி மாளுக்கு கொடுக்குறாரு புத்தர் எந்த கேள்வியுமே கேட்கல நீ ஒரு பாவி நீ இவ்வளோ வேற கொன்னு இருக்கா அப்படின்னு எதுவுமே கேட்காம அவனுக்கு அவர் தீர்ச்சி கொடுக்காரு இவர் இப்படி தீர்ச்சி கொடுக்குறாரு அப்படிங்கிறத சீடர்களால் நம்பவே முடியல ஏன்னா அவர் பெரிய பண்டிதர்கள் அறிவாளிகளுக்கு கூட தீட்சை கொடுக்காம திருப்பி அனுப்பிடுவார் அப்படிப்பட்டவர் ஒரு கொலக்காரனுக்கு மறக்காமல் தீர்ச்சி கொடுக்காரு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ரொம்ப நேரம் ஆனதுனால திரு புத்தர் வந்து அடுத்த ராஜ்யத்துக்கு போகாமல் திரும்பவும் பிரஜஞ்சிதாவின் அரசருக்கே திரும்பி வாராரு அவர் கூடாலே அங்குலி மாலை வாடுறான் அரசன் வந்து நடந்ததையெல்லாம் கேள்விப்படுறான் அவன் அங்குலிமாலுக்கு பயந்து அங்குலிமால் இருந்த அந்த பாதை வழியை போகிறதே நிறுத்தியிருந்தான் இப்போது அரண்மனைக்கு பக்கத்துலையே இந்த அங்குலிமால் புத்தரோடு தங்கி இருக்கிறான் அப்படிங்கிறத அறிஞ்ச உடனே அவன் ரொம்ப கவலைப்படுறான் என்னைக்கு இவ் ஆபத்தானவன் அப்படின்னு கவலைப்படுறான் பிரஜன்ஜி தான் அடுத்த நாள் புத்தரை பார்க்க வாரான் அவன் எப்போதுமே புத்தரை ரொம்ப மதிக்கிறவன் ஆகவே அவர் சொற்பொழிவுகளை கேட்க தினமும் வருவான் ஆனால் முதல் முறையாக புத்தரை பார்க்க வரும்போது உடைவாளோடு வாரான் இதை அறிஞ்ச புத்தர் வந்து நீ ஞானமடைந்த ஒருவரின் சொற்பொழிவை கேட்க இப்படி உடைவாளுடன் வரவேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்குறாரு உடனே பிரஜஞ்சிதா என்னை மன்னிச்சிருங்க நீங்க அங்குலிமாலுக்கு தீட்சை கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத கேள்விப்பட்டதுனால நான் வாளுடன் வந்தேன் அப்படின்னு ரொம்ப பதற்றத்தோட அவன் பேசுறான் அவனுக்கு அப்படியே வேர்த்து கொட்டுது புத்தர் ஆனால் வாழுக்கு இங்கே வேலையே இல்லை அங்குலிமால் இப்போ ஒரு சன்னியாசி புத்த பிக்கு அவனை பார்த்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறாரு ஆனால் அரசே அதெல்லாம் சரிதான் அவன் எங்கே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அச்சுறுத்தலாகவே இருந்த அவனை அவனுடைய முகத்தை நான் பார்க்கணும் அப்படிங்கிறான் அங்குலிமால் வந்து புத்தருக்கு பக்கத்தில் தான் உட்காந்துருக்கான் புத்தர் அவனை காட்டி இதோ பாரு இதுதான் அங்குலிமாள் அப்படிங்கிறாரு அங்குலிமாள் அப்படிங்கிற பேரை கேட்ட உடனே அரசன் என்ன பண்ணுறான் தன்னுடைய வாள் அப்படியே உருவுறான் உடனே புத்தரை சிரிக்கிறாரு அங்குலி மாலை சிரிக்கிறான் அங்குலிமால் அரசனை பார்த்து சொல்கிறான் உன்னுடைய வாழை உரையினுள் வை நீ எப்பேற்பட்ட வாழ்வீரனாக இருந்தாலும் நான் இருந்திருக்கும் இருந்திருக்கும்போது வந்திருக்கணும் இப்போ நான் ஒரு சந்நியாசி அதனால் வாழை உரையினுள் வை அப்படிங்கிறான் அவன் சொன்ன முறையை கேட்ட ராஜா அப்படியே செய்கிறான் அங்குலிமால் எங்கே இருந்தாலும் அங்குலிமால் தான் கூட இப்போ அவன் சொல்கிறத கேட்குறான் புத்தர் அங்குலிமால் கிட்ட சொல்கிறாரு நீ உன்னுடைய வாழ்க்கை முறைகளை மாற்றிக்கணும் இப்போ நீ ஒரு சந்நியாசி அதனால் பிச்சை எடுக்க போனோம் நீ பிச்சை எடுக்க போகும்போது என்ன வேணாலும் நடக்கலாம் ஏன்னா இந்த முழு அரசுமே உன்னை பார்த்து பயந்து நடுங்கிட்டு இருந்து நீ பிச்சை எடுக்க போகும்போது உனக்காக எந்த கதவுமே திறக்க போகலாம் பயத்தினால் திறக்காமல் இருப்பாங்க இந்த எளிய மக்களால் உன்னுடைய மாறுதல்களெல்லாம் பார்க்க முடியாது அவங்க உன்னை பழி தீக்கணும்னு நினைப்பாங்க நீ எதிர்க்காத ஏன்னா நீ ஒரு சந்நியாசி அப்படிங்கிறத நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அங்குலி மாலம் அப்படியே ஆகட்டும் அப்படின்னுட்டு பிச்சை எடுக்கிறதுக்காக போகிறான் என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத அறிஞ்சிக்கணுங்கிறதுக்காக புத்தரும் அவன் பின்னாடியே போகிறாரு புத்தர் சொன்னது தான் அங்கே நடந்துச்சு அங்கே எந்த கதவுமே திறக்கலை அவனுக்கு யாருமே சாப்பாடு போ கொடுக்கல சாப்பிட்றதுக்கு எதுவுமே கொடுக்கல எல்லாருமே தங்களுடைய மாடி வீட்டு கூரைக்கு மேலே நின்றுட்டு அவன் மேலே கல்லெல்லாம் எடுத்து வீசுகிறாங்க நெருங்கி வர பயந்துட்டு தூரத்தில் நின்றபடியே அவன் மேலே கல்லெல்லாம் எடுத்து வீசுகிறாங்க கல் அவன் மேலே மழை போல பொழியுது இறுதியில் அங்குலிமால் அப்படியே தெருவில் வீழ்ந்துடான் அவன் மேலே கல் குவியலாக விழுந்துருது அவனுடைய உடல் முழுசும் இரத்தமாக இருக்கு புத்தர் அவனை நெருங்கி போகிறாரு அவன் கல்லுக்குள்ளே மூடப்பட்டு இரத்த வெள்ளத்தில் அப்படியே இருக்கிறான் புத்தர் அந்த கல் குவியிலிருந்து அவனை வெளியில் அப்படியே எடுக்கிறாரு அவன் அவனுடைய கடைசி நிமிடத்தில் இருக்கான் புத்தர் அங்குலிமலை பார்த்து சொல்கிறாரு நீ ஒரு சன்னியாசி அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டா ஒரு நிமிஷத்தில் ஒரு பாவி ஒரு துறவியாகவும் முடியும் அப்படிங்கிறத நீ நிரூபிச்சிட்டா நீ பாவியாக வாழ்ந்தா ஆனால் துறவியாக இருக்கிறா அப்படின்னு சொல்கிறாரு அங்குலிமால் புத்தருடைய பாதங்களை தொட்ட வண்ணம் அப்படியே உயிர் விட்டுறான் அங்குலிமால் இறந்து போயிட்டான் என்ன நேயர்களே கதை கேட்டிங்களா இதனுடைய கருத்து என்னென்னா தன்னுணர்வு கொண்ட மனிதர்களை யாராலும் புரிஞ்சிக்கவே முடியாது இன்னும் மீண்டும் ஒரு கதையில உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் எல்பி நன்றி வணக்கம்